ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எத்தனை பேர் வந்து செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் அது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதோடைய பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். சில படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ்லேருந்து டிலீட்டே பண்ண மாட்டோம், ஏன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஸோ அந்த மாதிரியான படம் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன். எஸ்பெஷலி இந்த செகண்ட் பார்ட் இருக்கிறதுல இது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். சும்மா ஒரே ஒரு சீன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா கூட ஃபுல் படத்தையும் பார்த்துருவேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த பார்ட். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப்கோ நைட் ஃபியூரிக்கோ இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அந்த பர்க் ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நூறு ஆண்டுகளாக எதிரியாக நினச்சிட்டு இருந்த டிராகன்ஸ் வந்து அதுங்களும் சாதாரண ஒரு செல்ல பிராணி தான், நம்ம பாசத்தை காட்டினா அதுங்களும் பாசத்தை காட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டிராகன்ஸ்கள் கூட மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி பயங்கரமாக டிராகன்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும் போது டிராகோ பிளட் வெஸ்ட் அப்படின்ற ஒரு வில்லன், இவன் இந்த டிராகன்கள் எல்லாம் அடிமையாக்கி அது மூலயமா பல ஊர்களை அடிமையாக்குறவன். இப்போ டிராகன்ஸ் எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட் ஆகிறானா விட்டுருவானா, அவன் இருக்கிற எல்லா டிராகன்ஸையும் அவனுக்கு அடிமையாக்கி அது மூலயமா இந்த உலகத்தை அடிமையாக பார்க்கறான். அதை நம்ம ஹிக்கப்பும் டூத்லெஸும் சேர்ந்துக்கிட்டு எப்படி தடுக்கிறாங்கன்றது தான் இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாசவ சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல பார்ட் ஒன்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி டிட்டோவா படத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, அந்த டிராகன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடுல வந்து ஏதோ மார்க் பண்ணிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் வந்து அந்த ஆடு தூக்கிட்டு போகுது. இந்த தடவை பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக டிராகன் தூக்கிட்டு போல, என்னன்னா இங்க டிராகன் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பர்க் வில்லேஜே வந்து பாத்தீங்கன்னா மாறி போச்சு. டிராகனை வேட்டையாடிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து செல்ல பிராணி மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டிராகன் ரேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. இந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை வந்து யார் அதிகமா சேகரிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. நான் பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ கொடுக்கல டைம் பார்த்ததுனால இப்ப இதுல கொடுக்குறேன். இந்த குண்டா குழ குழன்னு ஒருத்தன் டிராகனை ஓட்டிட்டு இருக்கான்ல, இவன் தான் ஃபிஷ் லெக். அதுக்கப்புறமா ரெண்டு ட்வின்ஸ் இருப்பாங்க, இவங்க தான் ரஃப் நட் டஃப் நட். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பான், அவன் பேர் வந்து ஸ்னவுட் லவுட். இல்ல இந்த ரஃப் நட் இருக்கால இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு. இந்த ஃபிஷ் லெக்கோ இந்த ஸ்னவுட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவகிட்ட வடியோ வழின்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கேம் நடந்துட்டு இருக்கு, இவங்க போட வேண்டிய கோல் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு கிட்ட. இதனால பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரேட் வந்து சமகாண்ட் ஆகிறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு கேம், அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப வடியோ வழின்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேமுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஹிக்கப்போட வாய்ஸ் ஓவர் வருது. இந்த இடமே மாறி போச்சு, இங்க டிராகன்களுக்காக எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃபாவே வந்து ஃபுட் எடுத்துக்கலாம், மசாஜ் சென்டர், இன்னும் நிறைய இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும் போது. ஸோ இப்போ ஒருத்தருடைய கோல் எவ்வளவு போட்டிருக்காங்கன்ற மாதிரி காட்டும் போது கடைசியா நம்ம ஹிக்கப்புடைய கோல் பேக காட்டுறாங்க. அதுல ஒண்ணுமே இல்லை. என் புள்ள எங்க இருக்கானோன்ற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லும் போது, ஹிக்கப் எல்லாம் வந்து நீ வந்து புடிச்சு வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காத, அவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காபர் சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம ஸ்டோய்க்கு அந்த சீஃப் சொல்றாரு, சரி கேம் வந்து மொக்கையா போயிட்டு இருக்கு இதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஒரு கருப்பாட மேல அனுப்புறாங்க. ஸோ அந்த கருப்பாட யார் போறாங்களோ அவங்களுக்கு 10 points ஈக்குவலா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆடை அனுப்புறாங்க. இந்த ஆடை பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் லெக் புடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்குறான். ஆனா ரஃப் நட் டஃப் நட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்றதுனால ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த கேப்ல நம்ம ஆஸ்ட்ரேட் என்ன பண்றாங்கன்னா குறுக்கால போந்து பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அந்த ஆடை புடுங்கிட்டு அவங்க வின் பண்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த பர்க்ன்ற சிட்டியையும் அதுக்கப்புறம் இங்க இருக்க மக்களையும் காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி காட்டும் போது இப்போ நம்ம தலைவனை காமிச்சி ஆகணும்ல. நான் சொல்றேன், இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இந்த சீன் மட்டும் போய் தனியா பாருங்க. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் இவங்க பாருக்கிறதுக்கு அப்படியே புல் எரிக்கும். நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்கிரேட் ஆயிட்டான். இந்த பைக்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ற மாதிரி நம்ம டூத்லெஸ் வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்காரு. பாவம், நம்ம ஹிக்கப்புக்கு போன பாட்டிலே ஒரு கால் வேற போயிடுச்சா. வேற லெவலுக்கு மாடிஃபிகேஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி அந்த டிராகனை ஓட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு சிங்க், ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருக்காங்க. ட்விஸ்ட் அடிக்கிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க, நம்ம கியர்ஸ் எல்லாம் ஏடா குடமா மாத்திட்டே இருக்கும் போது இப்ப ஹிக்கப் கேக்குறான், சரிடா ஓகேவா ரெடியான்ற மாதிரி கேட்கும் போது நம்ம நைட் ஃபியூரியோ வந்து தலையாட்டுது. அப்படி தலையாட்டும் போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேனுவல்ல இந்த கியர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்றான், ஏன்னா ஹிக்கப் இருந்தா மட்டும் தான் டிராகனால தனியா பறக்க முடியும். என்னடா பண்ண போறான் ஹிக்கப்னு பார்த்தா அப்படியே மேல இருந்து குச்சிடுவான். என்னன்னா இவங்களுடைய சந்தோஷமான மூமெண்ட் இது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு சிங்க். நம்ம ஹிக்கப் பாத்தீங்கன்னா தனியா பறந்துட்டு இருக்கான், அதுக்கேத்த மாதிரி இவன் சூட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் நம்ம டூத்லெஸ் கூட சேர்ந்துகிட்டு ஹிக்கப். ஆனா இந்த டூத்லெஸ் இருக்கானே சேட்டை பிடிச்ச பையன், அவன் கஷ்டப்பட்டு பறந்துட்டு இருக்கும் போது நெருப்புட்டு விளையாடிட்டு இருக்கும், என்ன வாழ்க்கையாது அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் ஹிக்கப். திடீர்னு பனி மூட்டெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய பாருங்க, அவ்வளவுதான் அள்ளு விட்டுருது நம்ம ஹிக்கப்புக்கு. இதை பார்த்து நம்ம டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா பயந்தே போயிடுது, ஹிக்கப்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஹிக்கப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய மலையில வந்து ரெண்டு பேரும் பொத்துன்னு விடுறாங்க. இந்த சீன்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கனெக்ஷனை பயங்கரமா காட்டுவாங்க. அப்படா இப்படியே தப்பிச்சிட்டோம்டா, வேற லெவலுக்கு இருந்ததுல மறுபடியும் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு புது இடத்தை ஹிக்கப் வந்து கண்டுபிடிக்கிறான். டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத டைம்ல வந்து எப்படி டிராவல் பண்ண முடியும், ஆனா ஹிக்கப் இப்ப புதுசா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால நிறைய இடங்களை பாக்குறான். அந்த இடத்துக்கு போய் நிறைய டிராகன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறான். இதுதான் வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு புது இடத்தை
கண்டுபிடிக்கிறான் ஹிக்கப். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் வந்து கோச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் விட்டுருந்தா உனக்கு ஏதாவது ஆயிருக்கோண்டான்ற மாதிரி நம்ம டூத்லெஸ் சொல்லும்போது விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க, அப்படியே குழந்தைங்க மாதிரி விளையாடிக்கிறாங்க. சரி சரி ஓகே நம்ம வந்த வேலையை பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேப் எடுக்கிறான். இப்ப ஹிக்கப் தான் பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. சோ இந்த இடத்துக்கு என்னடா பேர் வைக்கலாம்ன்ற மாதிரி எழுதிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வராங்க. ஹே மை லேடி வா வா வான்னு இப்போ ஆஸ்ட்ராய்டோட டிராகன் வந்தோட நம்ம டூத்லெஸ் போயிட்டு அது கூட ஜாலியா விளையாடிட்டே இருக்கும்போது லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. ஏன் நீ வந்து ஊர்லயே இருக்க மாட்ட, எல்லாரும் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது உனக்கே தெரியுது எங்க அப்பாவை நான் வாண்டடா வந்து இக்னோர் பண்றேன்ற மாதிரி சொல்லும் போது ஏன்டா இக்னோர் பண்றேன்னு கேக்குறாங்க. அப்பதான் சொல்றான் நம்ம ஹிக்கப் எங்க அப்பாவுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு, அவர் ஒரு தலைவர், அவர் வந்து அந்த வில்லேஜுக்கு சீஃபா இருக்காரு, அடுத்து நான் தலைவன் ஆகணும்னு பாக்குறாருன்னு சொல்லும் போது ஆஸ்ட்ரிட் வந்து குதிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஹானர் தெரியுமாடா அது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உனக்கு தான் எனக்கு கிடையாது, இந்த வேலை இந்த வில்லேஜ பாத்துக்கிறது அவங்களுக்கு ஃபீட் பண்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய பொறுப்பு, அது எங்க அப்பா தான் கரெக்டா இருப்பாருன்னு போது ஆமா நீ சொல்றது என்ன கரெக்ட் தான், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ வேறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதேதான் இங்க இருக்க எல்லாருக்குமே அவங்கவுங்க யாருன்றது தெரியும், ஆனா எனக்கு நான் யாருன்றதே தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன், நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்லைன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்ல வந்து நம்ம ஹிக்கப்போட அம்மாவை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன், ஹிக்கப் குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மாவை ஒரு டிராகன் தான் தூக்கிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம ஹிக்கப் மைண்ட்ல இருக்கு. சோ அதனாலதான் வந்து அவன் யாருன்னு தேடி போயிட்டு இருக்கான். அப்பதான் ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லவ்வர் பக்கத்துல உட்காந்து அவனை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க கூடவே இருக்காங்க. இங்க பாரு ஹிக்கப் நீ தேடி போயிட்டு இருக்கிறது அங்க இல்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹார்ட்ட காட்டுறாங்க. நீ யாருன்னு உனக்குள்ள தான்டா தேடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இல்லையா அங்க எனக்கு ஏதோ ஒன்னு தெரியுதுன்னு போது என்னடா தெரியுதுன்னு போது தலையை புடிச்சு திருப்பி காட்டுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிச்ச அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்மோக் போயிட்டு இருக்கு. உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு போய் உள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கு. இப்போ ஒரு ஊரே பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, ஐசால உரைய வைக்கப்பட்டிருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகனுடைய கால் தடம். இதை பார்த்து நம்ம டூத்லெஸ் வேற ஒரு மாதிரி மரல பயப்படாதான் ஸ்டைலா வந்து லேண்ட் ஆகுறாரு நம்ம ஹிக்கப்போ நம்ம நைட் ஃபியூரியோ. யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்கன்னு போது டேய் இங்க பாறா நைட் ஃபியூரி இது மட்டும் டிராகோட ஆர்மிக்கு கொடுத்தோம்னு வெச்சுக்கோங்க வேற லெவல் காசு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த எரிட்ன்றவன் பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் புடிச்சு டிராகோ அப்படிங்கற ஒருத்தன் கிட்ட போய் குடுக்குறவங்க. அந்த டிராகோன்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராகன் ஆர்மியை உருவாக்குறவன். டேய் இதெல்லாம் தப்புடா அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் சொல்லும்போது அதெல்லாம் எங்க பேஸ் இந்த மாதிரி அழிச்சிட்டு எங்களோட டிராகன்ஸ் எல்லாம் திருடிட்டு போனீங்க தெரியுமா அப்ப சொல்லிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது டேய் இதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லடா நாங்க பார்த்து சிவனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் இரு டிராகன்ஸ் கடந்து போயிட்டாங்களா அப்ப எங்கள மாதிரி டிராகன்ஸ் வச்சு பறக்குறவங்க இருக்காங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் டிராகோட ஆர்மிக்காக கஷ்டப்பட்டு டிராகன்ஸ் எல்லாம் புடிச்சா நீங்க பாட்னு வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டு போயிடுறீங்க. உங்க கிட்ட வேணா ஐசக் கக்கற பெரிய டிராகன்ஸ் இருக்கலாம், நான் டிராகோ கிட்ட பெரிய ஆர்மியா இருக்கு அவன் வருவான் ஒரு நாள் அப்ப தெரியும் உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த மாதிரி பேச்சு குத்துக்குனே வந்து நம்ம டீமை வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. இவங்க இந்த யூனிக்கான நைட் ஃபியூரி மட்டும் டிராகோட ஆர்மியில வந்ததுன்னு வச்சுக்கோங்க அவனை எவனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம மேக்கப் சொல்றாரு தம்பி கனவு தான் கண்டுட்டு இருக்கணும் நீங்க, இவன் பேர் தான் டூத்லெஸ், இவன் என்ன தம்மா சொல்றான் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம்னு சொல்றான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து அந்த இடத்தைய நாஸ்தி பண்ணிட்டு அந்த டிராகன் எல்லாம் காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பர்க் வில்லேஜ காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் வந்து அவர் மக்களுக்காகவே வாழ்றவரு, ஒரு பாட்டுட்டு மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு எங்க போனாங்க என் பையன் அவனை என்னென்னவோ நினைச்சு வச்சிட்டு இருக்கான் அவன் என்ன இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கான் போது நம்ம காபர் சொல்றாரு அவன் உலகத்துல இப்ப எந்த மூலையில பறந்துட்டு இருக்கானோன்ற மாதிரி காபர் சொல்லும் போது அப்படியே வந்து லேண்ட் ஆகிறாரு நம்ம ஹிக்கப். ஊரே வந்து ஹிக்கப் பண்ணிட்டான்பான்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹிக்கப் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றதுக்காக அவன் அப்பா கிட்ட வரும்போது அவங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு, அவர் பாட்டின ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப இங்க ஒரு வில்லேஜ கண்டுபிடிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஐஸ் எல்லாம் இருக்கு, அந்த வில்லேஜ் அழிஞ்சு போயிருக்கு, அதை நம்ம தான் பண்ணோம்னு சொல்றாங்க, டிராகன்ஸ் எல்லாம் வேற கடத்திட்டு இருக்காங்க பாடுற மாதிரி சொல்லும் போது விடுப்பா பாத்துக்கலாம் நம்ம கிட்ட தான் நீ இருக்க நைட் ஃபியூரி இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இல்லப்பா யாரோ டிராகோ பிளட் விஸ்டான் அப்படின்ட்டு அந்த பேரை கேட்ட உடனே நம்ம சீஃபோட மூஞ்சே மாறுது. அவன் டிராகோ பிளட் விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவியை க்ளோஸ் பண்ணுங்க யாருமே வெளியில இருக்க கூடாது, ஒரு டிராகன்ஸ் வெளியில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போறாரு. பரபரப்பா அந்த டிவியே மாறுது, எல்லா பக்கமும் டோர் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க அவன் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது தெரியும் அவன் ரொம்ப மோசமானவன், அவன் மட்டும் இங்க வரானா இந்த தீவே இருக்காது இந்த தீவே அழிஞ்சிரும் நம்ம தான் ப்ரிப்பேரா இருக்கணும் போது இங்க ஒரு நிமிஷம் இருங்க ஏன் பயப்படுறீங்க நான் போய் பேசுறேன் போது என்னது போய் பேசுறியா அவன் ரொம்ப மோசமானவன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவனால எதுவுமே பண்ணிட முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹிக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் புரியுது, நம்ம அப்பா வந்து நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாரு அதனால
அதனால நான் போக போறேன், தேடி கண்டுபிடிச்சு நானே பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டோர் மூடும் போது தப்பிக்கிறாரு. இதை பார்த்த சீஃப் வந்து ஏன்டா பேச்சே கேட்க மாட்டேன்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரிடம் வந்துடுறாங்க. எப்படி லவ்வரை தனியா விட்டுற முடியும்? இங்க கட் பண்ணி அப்படியே அந்த எரிட்டன்றவனை காட்டுறாங்க, அந்த டிராகன்ஸை வந்து கடத்துறவனுங்க. அவனுக்கு வந்து நல்ல கடல்ல வந்து கப்பல்ல போயிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ரெண்டு டிராகன்ஸை பாக்குறாங்க. டே புடுறா புடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது ஆனா இந்த இடத்துல வருது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பும் ஆஸ்ட்ரிடம் நேரம் வந்து கப்பல்ல லேண்ட் பண்றாப்புல வந்துட்டு டே இனி உனக்கு லக்கி டேடா, இங்க பாரு ஒரு நைட் ஃபியூரி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு டிராகன் இருக்கு, இதா இதோ இந்த பொண்ணு கூட இருக்கா, இதா எங்க ரெண்டு பேரையும் புடிச்சுக்கோ, அந்த டிராகன் கிட்ட கூட்டு போப்பான்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு செல்லுல போயிட்டு இவரே லாக் பண்ணிக்கிறாரு. நம்ம நைட் ஃபியூரி வருது, என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கு. இந்த எரிட்டோ தான் என்னடா பிளான் உண்டுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, இந்த டிராகன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டுது, டிராகன்ஸ் வந்து குழந்தைங்க மாதிரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதை நான் ஒரு கிராமத்துக்கே புரிய வச்சிருக்கேன், கண்டிப்பா டிராகோக்கும் என்னால புரிய வைக்க முடியும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இப்ப இந்த டிராகன்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லதுங்கன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹிக்கப்பை யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஃபிஷ் லெக், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரஃப் நட் டஃப் நட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து லேண்ட் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் வந்திருக்காரு. நீ எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி திட்டும் போது இங்க பாருங்க, உங்களுக்கு தான் புரியல, உங்க மனசை மாத்திருக்கேன்னா என்னால மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் டிராகோ பிளட் வெஸ்ட பத்தி ஒரு கதை சொல்றாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி டிராகோ பிளட் வெஸ்ட் அப்படின்ற ஒரு மோசமானவன் தன்னுடைய ஊருக்கு வந்ததாகவும் அவன் வந்து டிராகன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆர்மி உருவாக்க போறேன், அது மூலியமா உங்க எல்லாருக்குமே நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன், சோ அதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களுடைய நாட்டை வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல இருந்த தலைவர்கள் எல்லாம் பயங்கரமா சிரிச்சிருப்பாங்க, உன்னை மொக்க பண்ணி அமைச்சிருப்பாங்க. அவன் வெளியில போகும்போது தான் ஏகப்பட்ட ஆர்ம்டு டிராகன்ஸ் வந்திருக்கும், அந்த ஊரையே நாஸ்தி பண்ணிட்டு அந்த ஊரையே அழிச்சிட்டு போயிருக்கும். அந்த அழிவுல இருந்து தப்பிச்சது நானும் சில பேர் மட்டும் தான், அவன் அவ்வளவு மோசமானவன், அவங்க கிட்ட எல்லாம் உன்னால பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் லேரி அவர் பாட்டு கிளம்பிட்டே இருக்காரு. இப்ப ஆஸ்ட்ரேடும் கிளம்புறான் பாக்கும்போது ஆஸ்ட்ரேட் போதும் நீ மத்தவங்களை கூப்பிட்டு வில்லேஜுக்கு போ, எனக்கு இந்த ஒரு தொல்லையே போதும் ஹேண்டில் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கட் பண்ணி ஹிக்கப்ப காட்டுறாங்க, அவர் வானத்துல பறந்துட்டு இருக்காரு. இப்ப காட்டு கத்து கத்துறாரு, அவ்வளவு கோவம் அவருக்குள்ள, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னோட ஐடியாலஜியை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, என்ன ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு நம்ம ஹிக்கப். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் ஒரு மாதிரி பயப்படுது, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உன்னை விட்டுற மாட்டேன், உயிரே போனாலும் நான் உன் கூட தாண்டா இருப்பேன் மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது நல்லா இவர் பாத்தீங்கன்னா மேகத்துக்கு மேல பறந்துட்டு இருக்காரு. அங்க ஒரே புகையா இருக்கும் இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு புகைக்குள்ள இருந்து ஒரு ஆள் அப்படி நின்றுட்டு இருக்காரு. யாரா இவன், மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கான், அதுவும் அந்த இடத்துல மேகத்துக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன், அந்த டிராகன் மேல அசால்ட்டா நின்றுகிட்டு இப்படியும் அப்படியும் பறந்துட்டு இருக்காரு இவரு. இப்ப வந்து பாக்குறான் ஹிக்கப், நம்ம மட்டும் தான் டிராகனை ரைட் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கும் போது டிராகன் பாக்கிறதுக்கு ரொம்பவும் பயமா இருந்தாலும் நம்ம டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிக்குது. இப்போ திடீர்னு ஒரு அடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் ஒரு டிராகன் அடிச்சு தூக்கிட்டு போகுது. நம்ம ஹிக்கப் இல்லைன்னா நம்ம டூத்லெஸ்ஸால எப்படி பறக்க முடியும், அப்படியே வானத்துல இருந்து பொத்துன்னு ஐஸ் கட்டியில வந்து விழுது, தண்ணியில விழுந்துட்டு நீச்சல் அடிக்க முடியாம தவிக்குது, கூடவே ஹிக்கப்ப காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போராடுது. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில ஏதோ ஒரு பெரிய மிருகம் வர மாதிரி இருக்கு, அதை அப்படியே நம்ம டூத்லெஸ் போட்டு அமைக்க உள்ள இழுத்துக்குது. இங்க நம்ம ஹிக்கப் கத்திட்டு இருக்கான்ட்டு, எங்கடா நான் கூட்டு போறீங்க, அவனால தனியா பறக்க முடியாதரா, அவன் செத்துருவான்டா, என்ன உடுங்கடான்ற மாதிரி எல்லாம் கத்திட்டே இருக்கும் போது ஒரு பெரிய ஐஸ் கட்டியால ஆன அந்த கிறிஸ்டல் மாதிரி இருந்து தெரியுமோ ஒரு இடம் அதே மாதிரி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து சந்து சந்தா கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல தூக்கி போடுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் கட்டுது நம்ம ஹீரோவை. அவர் அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. நம்ம ஹிக்கப்புக்கு தான் அந்த டிராகன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணது கை வந்த கலையாச்சு. ஒரு டிராகன் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போகும்போது அந்த மாஸ்க் போட்ட ஆளு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. யார் நீ, நீ தான் அந்த டிராகோ பிளட் வெஸ்டா, இந்த டிராகன் எல்லாம் கடத்துறவனான்ற மாதிரி சொல்லும் போது அவங்க கையில ஒரு குடுகுடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு ஆட்டும் போது இப்ப நம்ம நைட் ஃபீரியை தூக்கிட்டு வந்து ஒரு டிராகன் போடும் போது இப்பதான் இவருக்கு மனசுல நிம்மதியே வருது. அப்படியே டூத்லெஸ் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு, ஒண்ணு இல்ல பயப்படாத நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்க உருவம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நைட் ஃபியூரி கிட்ட வரும்போது நைட் ஃபியூரி ஒரு மாதிரி கோமா தான் இருக்கு, ஆனா கையில ஏதோ ஒரு வித்த பண்றாரு. அப்படியே நம்ம நைட் ஃபியூரி வந்து ஏதோ வசியம் பண்ண மாதிரி பொத்துன்னு கீழே வந்துருது. இப்ப நம்ம ஹிக்கப்பையும் அப்படியே தொட வருது அந்த உருவம். அப்பதான் ஹிக்கப்புடைய தாடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கு, அதை பார்த்துட்டு ஹிக்கப் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இப்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகா மைல்டா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சேஞ்ச் ஆகுது. எனக்கு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஹிக்கப் கேக்குறான். அப்படியே உங்க மாஸ்க கழட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா உள்ள ஒரு லேடி இருக்காங்க. அப்ப நீ குழந்தை, உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஹிக்கப் சாக் ஆகுறான். இங்க கட் பண்ணா ஸ்டாய்க் தலைவர் வந்து புலம்பிட்டே வராரு. அவங்க அம்மா மாதிரியே பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது அவனுக்கு. அவன் மட்டும் தனியா போய் அந்த டிராகோ கிட்ட மாட்டிக்கிட்டானா என்ன ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம காபர் சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம ஹிக்கப் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கூடவே நைட் ஃபியூரி இருக்கு, தெரிய விடுவான் அவன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் நைட் ஃபியூரி கீழே விழுந்த இடத்த பாக்குறாங்க. அதுல ஹிக்கப்போட ஹெல்மெட் வேற இருக்கு. போச்சு, இங்க ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை ஸ்மெல் பண்ண வச்சு அதை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க. இங்க கட் போனா நம்ம ஹிக்கப் தலையை பிச்சு கத்திட்டு வரான், என்ன சொல்றீங்க, திடீர்னு வந்து அம்மான்றீங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவங்க சந்து சந்தா போது எங்க எங்கேயோ போறாங்க. உங்களை டிராகன் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, டிராகன் சாப்பிட்டுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிக்கிட்டே வெளில வந்து பாக்குறான். அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா ஆயிடுறான். என்னன்னு பார்த்தா ஒரு அழகான டிராகன் உலகம், இங்க இல்லாத டிராகன்ஸே இல்ல, கலர் கலரா விதவிதமா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹிக்கப் தெரிஞ்சுக்கிறான், இப்ப 20 வருஷமா நீங்க இங்கதான் இருந்தீங்களா, நீங்க
தான் டிராகன்ஸ் எல்லாம் காப்பாத்தீங்க வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் வந்து உனக்கு புரிஞ்சது எப்படி இவனுக்கு வந்து இந்த டிராகன் கிட்ட வந்து பாசமா இருக்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் வந்திருக்கு. இப்போ வராங்க அவங்க நைட் ஃபியூரியை பாக்குறாங்க, பார்த்துட்டு நான் தொட்டு பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. அப்படியே ரெண்டே செகண்ட் தான் அப்படியே பயங்கரமா மிங்கிள் ஆயிராங்க. நைட் ஃபியூரி பாத்தீங்கன்னா அப்படி குழந்தை மாதிரி குழஞ்சு குழஞ்சு விளையாடிட்டு இருக்கு. ஓ இதுக்கு பள்ளி இப்படி வர இருக்கான்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க பாடுறா இதுக்கு உன் வயசு தாண்டா, அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டா நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவனை வந்து அடிபட்டு காட்டுல விழுந்த கடன் நான் தான் காப்பாத்தினேன்ற மாதிரி சொல்லும் போது உடனே உங்களுக்கு ஒரு கோவம் வருது. எல்லாம் அந்த டிராகோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிராகனை பத்தியும் சொல்றாங்க. இதை வந்து டிராகன் வந்து இந்த மாதிரி பண்ணா, இதுக்கு கால் இல்ல, இதுக்கு ரெக்கை இல்ல, இதெல்லாம் நான் தான் காப்பாத்தி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நைட் ஃபியூரியோட வாழை பாக்குறாங்க. இதுவும் அவனுங்க பண்ண வேலையான்ற மாதிரி கேட்கும் போது டக்குனு இவன் சிரிக்கிறான். இல்ல இவனை காப்பாத்தினது நான் தான், ஆனா அதுக்கு முன்னாடி இவனை அடிச்சதும் நான் தான். அது ஒண்ணும் இல்ல, அதுக்கு பழிக்கு பழி சரியா போச்சு. இங்க பாத்தீங்களா எனக்கு ஒரு கால் இல்லன்ற மாதிரி காட்டுறான். அவங்க கேக்குறாங்க இது உங்க அப்பாக்கு தெரியுமா, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லும் போது ஆமா யாருமே ஒத்துக்கல, ஆனா அதுக்கப்புறம் நான் ஒத்துக்க வச்சுட்டேன் போது இல்ல உனக்கு புரியாது அவங்க எல்லாம் எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இவங்க அந்த பர்க்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் வந்து யாருமே அடிக்க விட மாட்டாங்க. அதுவும் ஒரு உயிர் தான், அதுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம இக்கப்போடைய அம்மா வந்து இவங்க பேர் வந்து ஓல்கா பைத்தியம் சொல்லுவாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு பயங்கரமான டிராகன் அட்டாக் நடந்துட்டே இருக்கும் போது இக்கப்புடைய ரூம்க்கு ஒரு டிராகன் வருது. அதாவது இப்ப இவங்க வச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த டிராகன், அது வந்துட்டு இக்கப்ப ஒண்ணுமே பண்ணாம இக்கப்புட விளையாடிட்டு இருக்கு. இப்பதான் இவங்க சொல்றாங்க நான் நம்பந்துக்கெல்லாம் ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டிராகன் தெரியாதனமா லைட்டா கீரல் போட்டுட்டு நம்ம இக்கப்போட தடையில, அதனால தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த டிராகன் அப்படியே ஓல்கா கிட்ட வருது. ஓல்காவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இக்கப் மாதிரி அப்படியே கை வச்சு தொட்டு அப்படியே பொறுமையா பேசலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம சீஃப் வந்து கெடுத்து விட்டுறாரு. அவர் எடுத்தோட கோடலையே தான் விடுவாரு. அவர் பறந்து வந்து குழந்தைய காப்பாத்திடுறாரு. ஆனா வந்து நம்ம ஓல்காவை பாத்தீங்கன்னா இந்த டிராகன் தூக்கிட்டு வந்தது. சோ அதனால அவங்க செத்துதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டிராகன் இங்க கூட்டு வந்து அங்க ரொம்ப நல்லாவே பாத்துட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கும். சோ அது மூலியமா தான் இங்க ஒரு டிராகன் லேடியாவே மாறிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட இங்க வந்து பாரு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப பெரிய டிராகன் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய டிராகன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜெய்ஜாண்டிகா ஒயிட் கலர்ல இருக்கு. இது ஒரு ஸ்னோ டிராகன். இதுதான் இந்த ஐஸ் எல்லாம் வந்து வாயிலிருந்து கக்கி இந்த மாதிரி ஒரு கூட வந்து ரெடி பண்ணி இந்த டிராகன்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கும். இப்ப அதை பார்த்து மிரண்டு போயிடறான் இக்கப். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிக் வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. இது ஆல்பாக்கெல்லாம் ஆல்பான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது சரி பசிக்குதான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம நைட் ஃபியூரி வேற தலையாடுறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ராய்டை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோய்க்கு என்ன சொன்னாரு, எல்லாரும் கூட்டு கிராமத்துக்கு போன்னு சொன்னார்ல, ஆனா அவங்க போல உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்க பாருங்க நம்ம சைடு ஏதாவது பண்ணி ஆகணும், ஹிக்கப் கண்டுபிடிக்கிறான், சீஃப் கண்டுபிடிக்கிறாரு, இதெல்லாம் வந்து வேற விஷயம், நம்ம ஹிக்கப்க்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நம்ம ஏன் டிராகோவை போயிட்டு மீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது சரி டிராகோ இருக்கிற இடம் நமக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்படியே அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த எரிட் இருக்கான்ல அவன் அப்படியே அடிச்சு தூக்கிட்டு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சொல்றா எல்லாம் கீழே போட்டுருவான்ற மாதிரி. இப்போ இந்த படத்துல என்னோட ஃபேவரட்டான சீன் இதுதான். இதை நீங்க மொத்தம் தியேட்டர்ல பாத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். சும்மா மியூசிக் அதுக்கும் பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிடலான்னு வந்திருக்காங்க. எல்லா டிராகன்ஸும் அந்தத்துல பறந்துட்டு இருக்கு. இவங்க கூட்டு வந்திருக்காங்க ஓல்கா சாப்பிடலான்னு சொல்லிட்டு. என்ன சாப்பிடலான்னு சொல்லி அந்தத்துல பறக்க விட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப கீழே காட்டுறாங்க. அந்த ஆல்பா இருக்கும் பாருங்க, அப்படியே தண்ணில இருந்து பிச்சுக்கிட்டு மேல வருது, வாய் ஃபுல்லா மீன், அப்படியே வந்து ஒரு துப்பு துப்பம் பாருங்க, அப்படியே மீன் மழை பொழியும். அங்க இருக்க டிராகன்ஸ் எல்லாம் பறந்து பறந்து வேட்டையாடுறாங்க. நம்ம டூத்லெஸ் வாயில பாருங்க, வாய் ஃபுல்லா மீன். இப்ப ரொம்ப ஜாலியா பறந்துட்டு இருக்காங்க. ஓல்கா அவங்க கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்தரத்திலே நடந்து ஒரு டிராகன்ல இருந்து இன்னொரு டிராகன் மேல போறாங்க. ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டே சொல்றாங்க இதுதான் நான், வாழ்க்கையில நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி இருக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லும் போது ஃப்ரீயா இருக்குல்லன்ற மாதிரி பக்கத்துல பையன் சொல்றான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகுறத காட்டுறாங்க. ஆனா அம்மா இதை தான் நீங்க பறக்குறதுன்னு சொல்றீங்களா, பறக்குறதுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுறான். என்னன்னு பார்த்தா இவரு இவரோட வித்தைகள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க மிரண்டே போயிடறாங்க, என்னடா நம்ம பையன் நம்மளோட வேற லெவலுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓவரா சீன் காட்டுறாரு, அதே மாதிரி மொக்க வாங்கி பாருல, நம்ம ஆளு மொக்க வாங்கிக்கிறாரு, ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விடுறாங்க. இப்ப அப்படியே வந்து ஓல்கா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கண்ணத்தை தொட்டு பாக்குறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க குழந்தை கையில இருக்கான். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா நம்ம டூத்லெஸ் கிட்ட வராங்க. வந்து அதோட முதுகுல ஏதோ ஒரு பட்டன்ஸ் மாதிரி அமுக்குறாங்க. பார்த்தா அதோட முதுகுல பாத்தீங்கன்னா நிறைய செதில் வந்து வெளியில வருது. இதுக்கப்புறம் நீ ஈஸியான கட்டெல்லாம் அடிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அதெல்லாம் பண்ணிக்கின்ற மாதிரி அவன் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம டூத்லெஸ்க்கு வந்து ஒரே குஜாலு, இங்க பாருயா என் முதுகுல ஏதோ ஒன்னு வந்துச்சுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு நம்ம மேக்கப் கிட்ட. இந்த மாதிரி ஒவ்வொரு டிராகனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், அது ஒவ்வொரு டைம்ல தான் அன்லாக் ஆகும், அதெல்லாம் நம்ம சீக்கிரமா கூட அன்லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. நம்ம பையன் பாத்தீங்கன்னா வந்து அவனோட வரைஞ்ச மேப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க உலகத்தையே சுத்தி வந்துட்டாங்க போல இருக்குது, உலக மேப்பையே வரைஞ்சு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா, அவர் வாயில ஏதோ ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவர் வரைஞ்சிட்டு இருக்காரு. யாரு டூத்லெஸ், இதுதான் நாம ஹிக்கப், இதுதான் நீ, நம்ம இதுக்குன்னே பிறந்தவங்கன்னு போது இப்பதான் நம்ம ஹிக்கப்கே போகுது. சோ இதுதான் நான், டிராகன்ஸ்க்கும் மனுஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் கொண்டு வரதுக்காக பிறந்தவன், அவர் டிராகன் மாஸ்டர் அப்படின்றத ஃபீல் பண்றான். அப்படியே அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த எரிட்டோட ஹெல்ப்போட இந்த டிராகோ
பிளட் வெஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா இவன் ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கி வச்சிருக்கான், மக்கள் பாதி டிராகன்ஸ் பாதின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம டீம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிருந்து சில பேர் பாக்குறாங்க. இப்ப அட்டாக் பண்ண வரும்போது ஆஸ்ட்ரோயிடோட டிராகன் மட்டும் பறந்துருது, ஸ்டார்ம் ஃபிளை. மீதி இருக்க எல்லா டிராகன்ஸையும் புடிச்சிட்டு இவங்களையும் கையெல்லாம் கட்டி போட்டு உள்ள இழுத்துட்டு வராங்க. இப்பதான் அந்த டிராக பிளட் வெஸ்டோட என்ட்ரி. ஒரு டிராகன் நெருப்ப கக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் அசால்ட்டா டேக்கிள் பண்ணி கிட்ட வந்து ஒரு கத்து கத்தி ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி வந்து நிக்கிறான். அதை பார்த்தோன்னு அந்த டிராகனே பயந்து அப்படியே கீழே தலையை வச்சுட்டு அது மேல எடுத்து காலை வைக்கிறான். இதை பார்த்த நம்ம பசங்களுக்கு கொந்தளிக்கிறாங்க, ஏன்டா அந்த டிராகன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. யாரா இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி டிராக பிளட் வெஸ்ட் வந்து கேட்கும் போது, இந்த மாதிரி வந்து பர்க்ல இருந்து வந்திருக்காங்க, நீங்க கேட்ட மாதிரியே டிராகன்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன் பேட்ச், இது இன்னும் நிறைய டிராகன்ஸ் இருக்கும் போது எவ்வளவு டிராகன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, டக்கு நம்ம ஆஸ்ட்ராய்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம யாரு என்னன்றதே உனக்கு தெரியல இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே நாங்க நூத்து கணக்குல இருக்கோம்டா, எங்க ஹிக்கப் இருக்காங்க தெரியுமா, வந்தான் ஆல்பா டிராகன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பிளட் வெஸ்ட் வந்து கத்துறான், நான் தான் ஒரே ஒரு டிராகன் மாஸ்டர், நான் மட்டும் தான் டிராகன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பசங்களாம் சிரிக்கிறானுங்க. கேட்க போக்கன்னு வாய்ப்பில்ல ராஜா, அப்பனுக்கும் அப்பாங்க ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹிக்கப்கும் நைட் ஃபியூரிக்கும் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் வரும் பாருங்க, எங்களை மட்டும் நீ விடல, அவன் நைட் ஃபியூரியோட இங்க வருவான், உன் சாம்ராஜ்யத்தையே நொடி பொழுதுல அழிச்சிட்டு போயிடுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது இவனுக்கு சமக்கம் வருது. எல்லா ப்ரிப்பரேஷனும் நிறுத்துங்கடா, முதல்ல நம்ம அந்த ஆல்பாவை போட்டு தள்ளுறோம், அதுக்கப்புறமா நேரம் பர்க்கு போறோம், அங்க இருக்கிற எல்லாருமே சாகடிக்கிறோம்டான்ற மாதிரி ஒரு பிளான சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த எரிட் இருக்கான்ல, அவனை கொல்ல சொல்லிடுறான். இப்ப எரிட் வந்து, நான் உனக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், என்ன கொல்ல சொல்லிட்டியப்பான்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் கத்தியெல்லாம் தூக்கி எடுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த ஸ்டார்ம் ஃபிளை வந்து நம்ம எரிட்டை காப்பாத்துது, அதனால அது மாட்டிக்குது. இந்த மூமெண்ட்ல எரிட் வந்து ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இந்த டிராகன் நம்மளை காப்பாத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் சுத்தமா தெரியாம நம்ம இக்கப் வந்து அந்த டிராகன் வேர்ல்ட்ல இருக்கான். வந்து என்ன பேசிட்டு இருக்கான்னா, எல்லாமே நிம்மதியா போயிட்டு இருக்கு, அந்த டிராகோ கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம நைட் ஃபியூரி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, டக்குன்னு யாரோ ஒருத்தங்க வாயை பொத்தி தரத்தான்னு ஏத்துட்டு போறாங்க. இக்கப்ப யாருன்னு பார்த்தா நம்ம சீஃப் வந்துட்டாரு. வாடா முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம், இங்க எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியவே இல்லை, நான் சொல்றதையே கேட்க மாட்டேடான்னு சொல்லிட்டு தரத்தர ஈத்துட்டு போறாரு. அப்பா நான் சொல்றது கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு மறந்து போயிடாரு. என்னன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்க ஒய்ஃப் அப்படியே வாய் அடிச்சு போயிடாரு. அப்படியே கிட்ட வரும்போது இவங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சாரி நான் திரும்பி வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, தயவு செய்து எதுவும் பேசாத, நீ தொலைஞ்ச அணிக்கு எவ்வளவு அழகா இருந்தியோ அவ்வளவு அழகா இருக்கு இப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றாரு. இங்க இங்க ஹாப்பியான மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க இந்த டிராகோ பாத்தீங்கன்னா அவனுடைய படையை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இக்கப் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை வந்து பிணை கைதிகளா பிடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அந்த எரிட்டையும் பிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த எரிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேணும்னே சண்டை எடுக்கிறான் நம்ம ஹீரோயின. ஆனா அந்த சண்டை எடுத்தது எதுக்காகனு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டீமை காப்பாத்தினது மட்டும் இல்லாம டிராகனையும் போய் காப்பாத்துறான். ஸ்டார்ம் ஃபிளை கிட்ட வந்து ரொம்பவும் தேங்க் பண்ணிக்கிறான், என்ன காப்பாத்தினால இப்ப நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நம்ம ஆளுங்கள் வந்து ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்துருக்கு, அம்மா அப்பா பையன் சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்பவும் ஜாலியா இருக்காங்க. இந்த பாட்டு முடியும் போது நம்ம ஸ்டோரி கேட்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சு போனோம், இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என் கூட வந்து பர்க்ல வாழ்வியான்ற மாதிரிலாம் கேட்கும் போது, அதுக்கு என்ன கண்டிப்பா ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப திடீர்னு வெளியில ஒரு சவுண்ட் கேக்குது, அடிச்சு புடிச்சு எல்லாரும் வெளியில ஓடி வந்து பார்த்தா இந்த டிராகோடைய பட ஏகப்பட்ட பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிறைய கப்பல்ஸ் நிறைய ஹியூமன்ஸ் சொல்லிட்டு இந்த சீக்ரெட் பிளேஸ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த ஓல்கா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, என்ன பண்றதுன்னு அவங்க தெரியாம பதறிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஸ்டோயிக் சொல்றாருங்க, பாரு இப்ப நம்ம டீமா இருக்கும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வா ஒரு கை பாத்துலான்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம டிராகன்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும், முதல்ல ஆல்பாவை எழுப்பணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வந்து சில டிராகன்ஸ்க்கும் அந்த பக்கத்துல இருந்து சில டிராகன்ஸ்க்கும் பயங்கரமான ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் அவங்க டிராப் வச்சுலாம் வேற புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வச்சிருக்க டிராப் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பசங்க உடச்சுக்கு வெளில வரானுங்க, அவன் மறந்து போயிடறான், என்னடா இவனுக்கு எப்படி தப்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பசங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் போது, அந்த சைட்ல இருந்து நம்ம ஹிக்கப் காபர் இவங்க எல்லாம் வராங்க பறந்துகிட்டு. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கடா போயிருந்த ஹிக்கப்ன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் அம்மா கூட இருந்தமான்ற மாதிரி சொல்லும்போது, எது அம்மா வாண்டும் போது இப்படி கண்ணை காட்டுறான். அங்க பார்த்தா நம்ம ஓல்கா வந்து அவங்க டிராகன்ல அவங்க சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கையில இருக்க கம்ப வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஆல்பா அப்படியே ஏந்துக்குது, உங்க அம்மா சீன் காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வாய புலகிறாங்க ஆஸ்ட்ரோயிட். அவ்வளவுதான் டிராகன்ஸ்குள்ள ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஓல்கா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரா டிராக கூட சண்டை போடுறாங்க. அவன் நம்ம ஓல்காவை தள்ளிட்டு அப்படியே வெட்லான் போகும்போது அவனுக்கு மூஞ்சிலே ஒரு பஞ்சு விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்டோயிக் வந்துட்டாரு. என் பொண்டாட்டி மேலேடா கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்க ஒரு ஃபைட் சமையா நடந்துட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம ஆல்பா போட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டே இருக்கும் போது, அப்ப அந்த டிராகோ என்ன பண்றான்னா, இரு உனக்கு ஒரு சிங்கிள் செய்யறதுக்கு கரெக்டான ஆளை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் பாருங்க. இவன் கத்துனதுக்கு அப்புறமா தான் பயங்கரமான ட்விஸ்ட் உடையுது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு ஆல்பா வச்சிருக்கான், அந்த மாதிரியான இது கெட்ட சக்தி. அது எழுந்து அந்த ஆல்பா கூட சண்டை போட்டுட்டு கடைசியா அந்த ஃபைட்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட ஆல்பா வந்து நல்ல ஆல்பாவை போட்டு தள்ளிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்ல வின் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டிராகோ தான். இப்ப டிராகோ கிட்ட போயிட்டு ஹிக்கப் வந்து கெஞ்சுறான், எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தேவையில்லாதுன்ற மாதிரி சொல்லும் போது, என்னது தேவையில்லாததா, டிராகன்களை நாய் மாதிரி காலுக்கு கீழே தான் இருக்கணும், என்ன பண்ணிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கை இல்ல அதை காட்டுறாரு. இல்ல உனக்கு புரிய மாட்டேது, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் வீடியோ கூட்டிட்டு வரும்போது
ஒரு நிமிஷம், நீ சொல்றதுலாம் நல்லா கேட்க முடியாது, நான் சொல்றத நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒன்று ஆர்டர் போடுறான் அந்த ஆல்பாக்கு. இப்போ அந்த ஆல்பா ஏதோ பண்ணணும், அங்க இருக்க எல்லா டிராகனும் வந்து வசியம் ஆயிடுது, அதை சொல்றது தான் கேக்குது. ஏதோ டூத்லெஸ் டூத்லெஸ் சொல்லிட்டு ஏதோ உன் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போ அதை வச்சே உன் கதையை முடிக்கிறேன் பாக்குறியான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம நைட் ஃபியூரியை வசப்படுத்தி இக்கப்பா சாகடிக்க சொல்லி ஆர்டர் போற அந்த டிராகோ, இந்த நைட் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையெல்லாம் ஆட்டுது, ஆனா அதால முடியல, ஏன்னா அந்த ஆல்பா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் மாட்டிக்கிறான் இக்கப், இப்போ அடிபட்டுனா இக்கப் செத்துரும் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும் போது குறுக்கால வந்து இக்கப்போட அப்பா விழுந்து அவனை காப்பாத்துறாரு. நைட் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுது, இங்க இக்கப்போட அப்பா இறந்தே போயிட்டாரு, எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க, அவன் சிரிச்சிட்டு இருக்கான் டிராகோ. இப்ப நைட் ஃபியூரிக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னன்னு பார்த்தா ஸ்டாய்க் இறந்து கிடக்குறாரு, போயிட்டு வந்து இது கொஞ்சம் என்னாச்சு ஏந்திருங்கன்ற மாதிரி. இப்ப கோவத்துல இக்கப் என்ன பண்றான்னா பயங்கரமா திட்டான் நைட் ஃபியூரிய, இங்க இருந்து போ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வெடிக்கிறியா நீன்ற மாதிரிலாம் கத்தி விட்டோம்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது நம்ம டூத்லெஸ். அப்படியே அங்க இருந்து பயந்து போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கே தெரியும் அதுவா பண்ணலாம், அவன் தான் பண்ண வச்சான்ற மாதிரி சொல்லும் போது, ஓகேடா இங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நம்ம டீம் எல்லாம் கூட்டுன்னு பர்க் வாங்க அங்க அடிக்கணும் போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆல்பா அங்க இருந்த எல்லா டிராகன்ஸையும் வசியப்படுத்தி பர்க்கு கூட்டு போது இவன் என்ன பண்றான்னா நம்ம நைட் ஃபியூரிய அடிச்சு கழுத்துல கத்தி வச்சு அமைக்கி அது மேல உட்காந்து போறான். இதை பார்த்த இக்கப்பால முடியல, நைட் ஃபியூரி பேரை கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறான், ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல இப்போ, அவ்வளவுதான் அந்த இடமே அமைதியாயிடுது, அங்க எதுவுமே இல்ல, இவங்க மட்டும் தான் இருக்காங்க, நம்ம பர்க் வில்லேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போதுன்ற மாதிரி இருக்காங்க. இவருக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க வைக்கிங் ஸ்டைல்ல. யோசிச்சு பாருங்களேன் இக்கப்போட நிலைமைய, இவ்வளவு நாள் அம்மா இல்ல, அம்மா கிடைச்சதுக்கு அப்புறமா இப்ப அப்பா இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும் போது எல்லாருமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு போது இல்ல எதுவுமே முடியல, நான் வேணா வேற மாதிரி இருந்திருக்கலாம், எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நானும் ஒரு வைக்கிங் தான், என் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரைஸ் அப் ஆகுறான் இக்கப். சரி ஓகே, நம்மளால எப்படி போக முடியும், நம்ம கிட்ட தான் டிராகன்ஸ் இல்லையு சொல்லும் போது எல்லா டிராகன்ஸையும் ஒன்னு அவங்க எடுத்துட்டு போல, என்னதான் கராரான ஆளா இருந்தாலும் சின்ன பசங்களை எப்பவுமே வசியப்படுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது குட்டி குட்டி டிராகன்ஸ் அங்க இருக்கு, குட்டிங்க எப்படி சொல் பேச்சு கேட்கும், அவ்வளவுதான் அந்த டிராகன் எடுத்துக்கிட்டு இப்ப இவங்க கிளம்புறாங்க பர்க்குக்கு. அங்க கட் பண்ணி நம்ம பர்க்க காட்டுறாங்க, வில்லன் வந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா மேட்ச் தோக்குற மாதிரி போகும்போது நம்ம தலை ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குதிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா தூரத்துல இக்கப் வந்துட்டு இருக்கான், இக்கப் வந்துட்டான் அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது நேரா ஆல்பா முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி டிராகனை வந்து மயக்கணும்னு பாக்குது, ஆனா குட்டியை மயக்க முடியல. சரி ஓகே, இவங்களை அடிச்சு தும்சம் பண்ணி விட்டலாம், ஐஸ் ஆக்கி விட்டலாம் சொல்லிட்டு வாய திறக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ஆடு பறக்குது, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கேப்ல நம்ம இக்கப் பாத்தீங்கன்னா எப்படியாவது டூத்லெஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பறந்துட்டு இருக்கும் போது, என்னடா நீ இவ்வளவு ட்ரை பண்ற, சரி ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் தரண்டா, முடிஞ்சா இந்த டிராகனை மாத்தி காட்டுறா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம இக்கப் வந்து பொறுமையா ஆறோம். டூத்லெஸ் என்ன முதல்ல நீ மன்னிச்சுக்கோ, எனக்கு தெரியும் நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெரியாம கத்திட்டேன், நீ எதுவுமே பண்ணல படி, எனக்கு தெரியும் என்னன்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே கிட்ட தொட போறான். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து இன்னுமே வந்து கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கு, ஆனா நம்ம நைட் ஃபியூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி கலங்குது, அப்படியே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாற ட்ரை பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது, அப்படியே டூத்லெஸ்ஸா மாறுது, திடீர்னு அந்த பேய் மாதிரி மாறுது, நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரான். இது டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சீனை நான் சொல்லி ஆகணும். இந்த டிராகன் வந்து மிரண்டு போயிடுறான், டே இது எப்படி நீ பண்றன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்கணுமே, இதுவா பெட்ஸ்னாலே அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க ஓனர் மேல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லவா வேணும். இக்கப் கண்ணு ஃபுல்லா கண்ணீரா இருக்கு, இப்ப அந்த மொத்தமா ஆல்பாவோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வருது நம்ம டூத்லெஸ். டிராகன் போட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கம்பு அப்படியே வாயிலே கவி அவனை பிடிச்சி கீழே தள்ளும். இந்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம டிராகனால தனியா பறக்க முடியாது, அப்படியே குதிச்சிருவான் நம்ம இக்கப். லோ மோஷன்ல காட்டுவாங்க, அவ்வளவுதான்டா கிட்ட வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா ஆவாங்க பாருங்க. அப்படி இருக்கும் அந்த சீன் மியூசிக்கும், அதுவும் இக்கப் அப்படியே முறைச்சிக்கிட்டே பறக்குறான். முதல்ல அவனுக்கு ரெண்டு பேரையும் பிரிக்கணும், அவன் வந்து அந்த ஆல்பா கூட இருக்கிறதுனால தான் வந்து கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டூத்லெஸ் நீயும் நானும் ஒன்னு சேர்ந்தோம் இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூத்லெஸோட கண்ணை கட்டுறான். அது கண் மூலியமா தானே அது வந்து அட்ராக்ட் பண்ணுது, படிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு வரான். அங்க இருக்கிறவங்களும் குதிக்கிறாங்க, அடிச்சு காலி பண்றான் அவனன்ற மாதிரி எல்லாம் கத்திட்டே இருக்கும் போது நம்ம இக்கப் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான். இப்ப அந்த இப்ப டிராகோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்பா கிட்ட ஆர்டர் கொடுக்குறான், உன்னோட ஸ்னோ வச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிட்ட வந்துட்டு அப்படியே பயந்து போன மாதிரி போயிடுது நம்ம டூத்லெஸ். சிரிச்சிட்டு இருக்கான் டிராகோ, எப்படி பயந்து போச்சு பாத்தியான்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இது வேற ஒரு பிளான், என்னன்னா இக்கப் அவன் நின்னு இந்த இடத்தையே வெடிக்க வைக்கிறான், அங்க இருந்து தூக்கின்னு வந்து விழுறாரு கீழே. இப்ப ஹிக்கப்பும் சரி நம்ம டிராகனும் சரி தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்களா, இக்கப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்பாவோட முதுகிலே இடிக்கிற மாதிரி போறான். ஐயோ மறுபடியும் முட்டை போறனே அப்படின்னு சொல்லிட்டு டூத்லெஸ் இப்ப இல்லைனா எப்பவுமே இல்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹிக்கப்புடைய அம்மா வந்து நம்ம டூத்லெஸ்க்கு வந்து சில விஷயங்கள்லாம் அன்லாக் பண்ணி விட்டாங்களே, அந்த விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த செதில்கள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வரோம். இப்போ ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும், இழுத்து போய் சிலரைகளெல்லாம் விட்டேறலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த சீனு. வேற லெவல் ராணின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு சிங்க், அப்படியே வந்து அந்த டிராகன் முன்னாடி வந்து நிப்பாரு பாருங்க நம்ம ஹீரோ.
பார்த்தல இது தாண்டா உண்மையான பாசம், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதரான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆல்பா எழுந்துக்குது. அப்படியே ஹிக்கப் மேல அந்த ஐஸ் கட்டி அடிக்கும் போது அப்படியே நம்ம டூத்லெஸ் போயிட்டு மேல விழுந்து ரெண்டு பேருமே அந்த ஐஸ் கட்டிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ஊரே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிரிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதாண்டா அவங்க டிராகன் மாஸ்டர் போயிட்டாருடான்ற மாதிரிலாம் சிரிச்சுட்டே இருக்கும் போது இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த சீன், தியேட்டர்ல வேற லெவல் கிளாப்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உள்ள லைட் எரிய ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ப்ளூ ஆகும். அந்த ஐஸ் கட்டி அப்படியே வெடிச்சு செதறும் பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபியூரி வெறித்தனமா நின்றுட்டு இருக்கு, ஃபுல்லா பவர் ஏறி போய் எப்படி நம்ம தோர் வந்து அந்த மின்னல் பவர் வந்தோன்னு அப்படியே ஜொலிப்பாரு, அந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஜொலிக்குது நம்ம டிராகன். இப்படிதான் இது மட்டும் இல்லாம நேர ஆல்பா முன்னாடி போயிட்டு ஒரு கத்து கத்தம் பாருங்க. இங்க இருக்கிறவங்க மிரண்டுருவாங்க. ஹிக்கப்புடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது ஆல்பாவே சேலஞ்ச் பண்ணுதுரா, அதுவும் உன்னை காப்பாத்துறதுக்காக மாதிரி சொல்லும் போது இப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நைட் ஃபியூரியோட உண்மையான பவரை பாக்குறாங்க. ஈவன் அந்த ஆல்பாவே பார்க்கும் போல இருக்கு, சம்மடி பிஜிஎம் வேற லெவலுக்கு இருக்கும், போட்டு சம்மடி மின்னல் அடி விழுந்துட்டு இருக்கும் அந்த ஆல்பாக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிராகனா நம்ம நைட் ஃபியூரி பின்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்குது. ஆல்பா எல்லாம் சும்மா வெத்தா போயிடுச்சு. இத பார்த்து அந்த டிராகன் மிரண்டு போயிடும், என்ன ஆயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி. எல்லாமே இப்ப நம்ம நைட் ஃபியூரி பின்னாடி. இப்ப வரா நம்ம ஹிக்கப், இப்பவாது உனக்கு புரியுதா, ஒரு மிருகத்தை வந்து வதப்படுத்தி அதை வந்து உன் பக்கம் வைக்கிறதுக்கு பதிலா அதுகிட்ட உண்மையான பாசத்தை காட்டினீன்னா தான் அது உண்மையான லாயல்ட்டியை நமக்கு காட்டும். இதுதான் டிராகன்ஸ், இப்பவாது அடங்குன்னு சொல்லும்போது அவன் கேட்க மாட்டான், இன்னும் வந்து நான் உங்களை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது. இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் படம் பார்த்த மாதிரியே இருக்கும், எல்லா டிராகன்ஸும் ஒன்னா சேர்ந்து லைன் அப் ஆகி எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. சம்மடி ஒன்னு ஆல்பாக்கு கடைசியா ஒரு மரணடி அடிக்கும் நம்ம நைட் ஃபியூரி. அதோடைய தந்த ஒன்னு அப்படியே உடச்சுக்கிட்டு அது பயப்படும் பாருங்க. நம்ம நைட் ஃபியூரி பார்த்து அவ்வளவு பெரிய டிராகன் பயப்படும், நைட் ஃபியூரியை பார்த்து அப்படியே பயந்து ஓட ஆரம்பிக்கும். அப்படியே போகும்போது அந்த டிராகோ சொல்லிட்டே போவான், மறுபடியும் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, போடா போடா இங்க தான் இருப்பான் வாடான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அவ்வளவுதான், ஊரே நின்னு டூத்லெஸ் ஹிக்கப்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நைட் ஃபியூரி வந்து இறங்கும் பாருங்க. அங்க இருக்க டிராகன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நைட் ஃபியூரி முன்னாடி அப்படியே மண்டிடுங்க. உண்மையான ஆல்பா வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஹிக்கப்புடைய அம்மா சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஆல்பாவா இருந்தாலும் ஹிக்கப்புக்கு இது வந்து ஒரு குழந்தை தான். அப்படியே வந்து நக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் அந்த ஊருடைய முன்னோர், அதாவது ஒரு பழைய பாட்டி இருப்பாங்க தெரியுமா, அவங்க வராங்க. அவங்க நேரா வந்து நம்ம ஹிக்கப்போட தலையில ஒரு சிம்பிளை போடுறாங்க, அதாவது இவன் தான் இதுக்கப்புறம் இங்க சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ தலைவர் வந்தாச்சுன்ற மாதிரி கத்துறாங்க. சோ கத்தும் போது தெரிட்டு இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான், அவங்க அப்பாவுடைய டிராகன், இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்லயே அவன் தங்கிக்கிறான். இப்ப போக்குக்கே தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஹிக்கப் தான், அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஸ்டாச்சு பண்றான். அதுக்கப்புறமா இந்த டிராகன் ரேஸ் இதுதான் போக், எங்களையும் டிராகனையும் எவனாலையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாப்புல இந்த படம் முடியுது. இந்த படத்தை நீங்க பாக்கணும்னா ஒரு லோக்கலான தமிழ் டப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அது இந்த படத்துக்கு உயிரே கொடுக்கல, நல்லவே இல்லை நான் பார்த்தேன். நீங்க அப்படியே இங்கிலீஷ்லயே பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் உங்க பேர பசங்களுக்கு கூட இந்த படத்தை போட்டு காட்டலாம், ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு, அதை வரப்போற காலங்கள் அப்படின்னு நம்ம பாத்துருவோம். திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்க போன் தேடி வரும். இப்போ டாடா, பாய் பாய்.